வாழ்வோவும் வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்களே, ஞான வேளையின் ஆனந்த பீடத்திலிருந்து வெளிவந்த நூல்களை பற்றிய ஒரு ஆய்வு தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அந்த வண்ணம் இன்று ஞானவெளி ஆனந்த பீடம் பதிப்பித்த வெளியிட்ட நூலான ஞானக்கல்வி. இந்த ஞானக்கல்வி ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்ற எண்ணத்தோடு தனி மனித அறத்தை, ஒழுக்கத்தை, அறிவை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற கருத்தோட்டத்தில்தான் ஞானக்கல்வி வகுத்து கொடுத்திருக்கிறேன். இந்த நூல் வெறும் நூல் அல்ல, இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி. இந்த நூலில் இருக்கின்ற அந்த ஒழுக்க அறங்களை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் வாழ்வில் துன்பமே இல்லாத ஒரு மேன்மையான நிலையை நிச்சயமாக அடைய முடியும். நினைக்கலாம், பல பட்டங்களை பெற்று பதவியில் இருக்கிறோம், இது என்ன கல்வி, ஞானத்தில் என்ன கற்க முடியும், ஞானம்தான் நமக்கு இருக்கிறதே, பணம் சம்பாதித்திருக்கிறோம், குடும்பத்தை பெற்றிருக்கிறோம், குழந்தைகளை பெற்றிருக்கிறோம், சமூக அந்தஸ்தில் இருக்கிறோம், நினைத்ததை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம். ஆனால் ஞான கல்வியினுடைய தாத்பரியம் வேறு. உங்கள் பிறப்பின் ரகசியத்தை, வாழ்வில் நடக்கின்ற சூழல்களின் அடித்தளத்தை, ஆயுளை பற்றிய உண்மையை, பிறப்பற்ற நிலையை ஞானத்தால் மட்டும்தான் எழுத முடியும். அடுத்து நடக்கின்ற நிகழ்வை அறியாத வரை வாழ்க்கை ஒரு புதிராகவும் மயக்கமாகவும் தான் இருக்கும். எனவே நம் வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தன்னை தானறிய தனக்கொரு கேடில்லை, தன்னைத்தான் அறியாமல் தானே கெடுகின்றான் என்பார்கள். தன்னைத்தான் அறிவதுதான் ஞானத்தை. பள்ளியில் சென்று கல்லூரியில் சென்று கற்கின்ற கல்விகள் எல்லாம் மற்றவர்களை பற்றியது, சமூகத்தை பற்றியது, உலகத்தை பற்றியது. அந்த கல்வி வேண்டும், அது புறக்கல்வி. ஞானக்கல்வி அகக்கல்வி. இந்த கல்விதான் உங்களுடைய பிறப்பின் காரணத்தை உங்களுக்கு உணர்த்தி உங்களை மீட்க வரும். இந்த கல்வி கிடைக்காதவரை நீங்கள் எவ்வளவு பெரியவர்களாக வாழ்ந்தாலும், எவ்வளவு புகழ் உச்சியில் ஏறினாலும், வாழ்வின் அந்தத்தில் நிம்மதியற்றவர்களாக, முடிவை தெரியாதவர்களாக, இறப்பிற்கு பின்னால் மீண்டும் பிறக்கின்ற நிலை உடையவர்களாகத்தான் இருப்பீர்கள். எனவே சிந்தித்து பாருங்கள், ஞான கல்வி என்பது அத்தியாவசியமானது. நாம் தெரிந்து வைத்திருப்பவர்களில் 99% மாற்று பொருள் உடையதாக, தலைகள் பொருள்களைத்தான் நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். உண்மை நாம் அறியவில்லை. உதாரணத்திற்கு சொல்கிறேன், நாம் ஒளியை ஆற்றல் மிக்கது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் ஆற்றல் இருளிடம் இருக்கிறது. ஒளியிலிருந்து ஒருவன் வெளியே வருகின்ற பொழுது இயல்பாக வந்து விடுவான், ஆனால் ஒளியிலிருந்து இருளுக்கு செல்கின்ற பொழுது தடம் பிடித்து கொண்டு செல்வான். ஏனென்றால் இருளில் அவன் நுழைவதற்கு ஆற்றல் மிக தேவை. ஆனால் இருளிலிருந்து வெளிவருகின்ற பொழுது பார்த்தீர்கள் என்றால் இயல்பாக வருவான். எனவே ஆற்றலாக நாம் உள்ளே செல்வதற்கும் ஆற்றலோடு வெளிவருவதற்கும் கை கொடுப்பது இருள்தான். இருளுடைய தன்மையை இன்னும் வளர்ந்து பார்த்தீர்கள் என்றால், நாம் நம்முடைய பொக்கிஷமாக, நம்முடைய கடாட்சமாக, நமக்கு ஐஸ்வர்யமாக நினைக்கின்ற பொருள்களை எல்லாம் பாதுகாத்து வைப்பது இருளில்தான். பெட்டியில் புதைத்து, இரகசிய அறைகளில் மறைத்து, இருளில்தான் வைத்திருக்கின்றோம். யாரும் தங்களுடைய நடு வீட்டில் விளக்கை ஏற்றி வைத்து கொண்டு பத்திரத்தையும் பணத்தையும் நகைகளையும் குவித்து வைப்பதில்லை, மறைத்து வைப்பார்கள். ஏனென்றால் இருள்தான் பாதுகாப்பை அளிக்கிறது. இன்னொரு கருத்தை கூறுகின்றேன். ஒரு முயல் ஓடுகிறது, ஒருவன் வேட்டையாட பின்னும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு தெரிகிறது அந்த முயல் குறி வைத்தால் அடித்து விடுவான், முயல் இறந்துவிடும்.
குறி வைத்து கொண்டே செல்கின்ற பொழுது முயல் குதித்து ஒரு புதருக்குள் இருட்டுக்குள் மறைந்து விட்டது. நின்று தேடுகிறான், முயல் கிடைக்கவில்லை, காத்திருக்கிறான். இருளில் இருந்தவரை முயலுக்கு அபயம் கிடைத்தது, பாதுகாப்பு கிடைத்தது. இப்பொழுது முயல் வேடன் சென்றிருப்பான் என்று எண்ணிக்கொண்டு இருளை விட்டு தாண்டி வெளியே வந்தது. வெளியே வந்த முயல் வெளிச்சத்தில் செல்கின்ற பொழுது இந்த வேடன் பார்த்து விட்டான், அம்பை எய்தான், இறந்து விட்டது. சிந்தித்து பாருங்கள், வெளிச்சம் காட்டி கொடுத்தது, உயிரை பறித்தது. ஆனால் இருளோ தன்னிடம் வந்தவர்களுக்கு அபயம் கொடுத்தது. இருள் தாய் குணத்தை விட மேலானது, இறைகுணம் மிக்கது. இருள் பேதத்தை காட்டுவதில்லை. இருளுக்குள் எத்தனை பேரும் எப்படியும் இருக்கலாம். கருப்பு, வெள்ளை, குண்டு, ஒல்லி, உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்ற பட்சத்தை எல்லாம் அது காட்டுவதில்லை. ஆனால் வெளிச்சம் பட்டையும் போட்டுவிடும். எனவே அந்த இருளில் அறிவது என்பது நாம் மறை என்று சொல்கின்றோமே, அறியாத விஷயங்களெல்லாம் இருளாகவே இருக்கிறது. ஒவ்வொருவரும் வேண்டும் வேண்டும் என்று தேடுகின்ற அருள் இருளாக இருக்கிறது. உருவத்தில் வந்ததெல்லாம் பொருளாக இருக்கிறது. நமக்கு கை கொடுப்பது அருள், அது இருள். ஆனால் நாம் பொருளை, ஒளியை நம்பி சென்று கொண்டிருக்கிறோம். இது அறியாமை. எனவே ஞானப்பாடம் இந்த உண்மைகளை சொல்லும். எப்பொழுது நீங்கள் மறைந்திருக்கின்ற இறைவனையும் மறைந்திருக்கின்ற பொருள்களையும் அடைய முயல்கின்ற பொழுதே ஞான தேடல் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். அந்த ஞான தேடல் உங்களுக்கு கொடுப்பதுதான் ஞானப்பாடம், ஞான கல்வி. ஞான கல்வி இப்படி நீங்கள் அறியாத விஷயங்களெல்லாம், உங்களுக்கு அவசியமான விஷயங்களெல்லாம் எடுத்து கூறும். அதை பட்டியலிட்டு அந்த ஞான கல்வியை நீங்கள் எப்படி பெற வேண்டும், படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சுட்டி காட்டுவது இந்த ஞானவெளி வெளியிட்டுள்ள ஞான கல்வி நூல். எனவே வாய்ப்புள்ளவர்கள் படியுங்கள். நிச்சயமாக இந்த கல்வி இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்வின் உண்மையை உணர்ந்து கொண்டு மனிதர்களிலிருந்து மகான்களாக மாறுவதற்கு நிச்சயம் இது கை கொடுக்கும். வாழ்வோம் வாழ்வு.